அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 10th, 11th, 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரம் பள்ளி கல்வித்துறை. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஆயுத பூஜைலாம் கொண்டாடிட்டு இருக்க டயத்தில் ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் வந்திருக்குது. நாளை மறுநாள் அதாவது அக்டோபர் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஃபார் த 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட். ஓகேவா? ஸோ பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் இப்போயே நமக்கு ரிலீஸ் பண்ணுறது நல்லது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எவ்வளோ நாள் லீவ் இருக்குது அதெல்லாம் வச்சு நம்ம வந்து கேல்குலேட் பண்ணி நம்ம வந்து படிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சில டைம் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ்க்கு லீவு கம்மியாக கொடுப்பாங்க, சில டைம் பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ்க்கு லீவ் ஒரு நாள் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் நடக்காமல் இருக்கணுன்றக்காக இப்போ சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து திட்டமிட்டு நீங்கள் வந்து படிக்கலாம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு லக்கை நோக்கி நீங்கள் வந்து பயணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு செகண்ட் மிட்டம் வந்துடும், குவார்ட்டர்லி இப்போ தான் முடிச்சேங்க, செகண்ட் மிட்டம் கொஞ்ச நாளில் வந்துடும், அடுத்து ஹாஃப் இயர்லி, அடுத்து ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், இப்படி எக்ஸாம் வந்து சீக்வன்ஸாக வந்துக்கினே தான் இருக்கும். பட் நமக்கு அது அந்தளவு முக்கியம் இல்லை. நமக்கு ஒரே ஒரு எக்ஸாம் தான் முக்கியம், அது நம்மளோட பப்ளிக் எக்ஸாம். ஒரு 6 சப்ஜெக்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? அந்த எக்ஸாம்ஸ்லாம் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக நம்ம வந்து படிக்கணும். நம்ம அதுக்காக தான் படிக்கும். இப்போ வந்து ஒரு சினாரியை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு நீங்கள் டார்கெட் பண்ணி வெறும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் நீங்கள் வந்து படிச்சுட்டு போயிடாதீங்க. எதெல்லாம் படிக்கலையோ அதை படிக்க ஆரம்பிங்க, படிக்காத லெசனை படிக்க ஆரம்பிங்க. ஸோ அப்படிலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படித்து படித்து பப்ளிக் அப்போ நமக்கு வந்து ஒரு சேர்த்து வச்சிடலாம். ஆஃப் இயர்லியில் நீங்கள் வந்து மார்க் கம்மியாக எடுத்தாலும் பரவாயில்ல, நோ ஒன் வில் கன்சிடர் யுவர் ஆஃப் இயர்லி மார்க். அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு பப்ளிக் எக்ஸாம் மார்க்ஸ் ஸ்பீக்ஸ். புரியுதுங்களா? ஸோ நல்லா படிங்க, ஏன்னா அடுத்த வருஷம் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் காலேஜ் படிக்கணும். காலேஜ் அட்மிஷனுக்கு பியூர்லி உங்களுக்கு மெரிட் பேசிஸ் தான், உங்களோட 12th மார்க் பேசிஸ் தான், வேறு எந்த பேசிஸும் கிடையாது. இன்ஜினியரிங்லாம் படிக்கிறீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ கட் ஆஃப் ரொம்ப முக்கியம், மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நல்லா படிங்க. 4th ப்ரிஃபரன்ஸில் உங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வைங்க, தமிழ், இங்கிலீஷ் லீஸ்ட் பாதர் அபவுட் தட். ஓகேவா? ஸோ நல்லா படிங்க. டைம் டேபிள் வந்தோன்னே நம்ம வந்து வீடியோ கொடுக்குறோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எந்த அளவு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, லைக் ஃபுல் புக்கு படித்து முடிச்சிட்டிங்களா, இல்லை என்னென்ன சாப்டர்ஸ் எப்படி படிச்சிருக்கீங்க, எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. இஃப் யூ ஆர் வாட்சிங் அவர் சேனல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் ஹிட் த லைக் பட்டன் அண்ட் ஷேர் யுவர் வீடியோஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ. பை பை. சீ யூ இன் அனதர் வீடியோ.